வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ் நாளைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செவன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் ரிசர்வேஷன் சீட்ஸுக்கான கவுன்சலிங் நடக்க போகுது ஸோ அதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் இன்னைக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் அந்த சீட் மேட்ரிக்ஸ்லருந்து ரெண்டு குட் நியூஸ் ஐ எம் லுக்கிங் அட் ஒன்று கன்ஃபர்ம்ட் ஐ கேன் சே தட் ஃபார் ஷோர் தட் இஸ் கோயின் டு ஹேப்பன் செகண்ட் ஐ பிலீவ் தர் இஸ் அனதர் குட் நியூஸ் ரெண்டுத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் நான்

தர்மபுரி மெடிக்கல் காலேஜில் ஒன்று விழுப்புரமில் ஒன்று திருவாரூரில் ஒரு சீட்டு சிவகங்கையில் ஒன்று ஓமந்தூரார் இஸ்டேட்டில் ஒன்று கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அல்லது ஐஆர்டி பெருந்துறையில் ஒரு சீட்டு கடைசியாக இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கே கே நகர் சென்னையில் ஒரு மூணு சீட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ டோட்டலாக பன்னெண்டு சீட்டு வந்து இஸ் கிவன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் டூவில் அடுத்து ப்ரைவேட் காலேஜஸில் பார்க்கும்போது பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் அஞ்சு சீட் அவைலபிளாக இருக்குது வேறு எந்த காலேஜ்லேயும் சீட் அவைலபிளாக இல்லை ஒன்லி பிஎஸ்ஜியில் மட்டும் அஞ்சு சீட் அவைலபிளாக இருக்குது பிடிஎஸில் கவர்மெண்ட் பிடிஎஸில் ரெண்டு சீட்டு ராஜாமுத்தையா டென்டல் காலேஜில் ரெண்டு டோட்டலாக ஃபோர் சீட்ஸ் ஆர் அவைலபிள் அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அபவுட் டுவெண்ட்டி சீட்ஸ் ஆர் அவைலபிள் ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அவைலபிலிட்டி நான் இதில் என்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் வாட் இஸ் அ குட் நியூஸ் வி ஆர் லுக்கிங் அட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி பிஎஸ்டியில் மட்டும் ஏன் அஞ்சு சீட் இருக்குன்னா திஸ் இஸ் பிகாஸ் அந்த நூறு அடிஷ்னல் சீட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அந்த நூறு அடிஷ்னல் சீட்ஸ் இப்போது வந்துருச்சு ஸோ தட் இஸ் கன்ஃபார்ம்ட் ஸோ நூறு சீட்டில் அறுபத்தஞ்சு சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டா இல்லையா ஸோ அந்த அறுபத்தஞ்சில் ஏழரை பர்சன்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு சீட்டு வரும் இந்த கவுன்சலிங் முடிஞ்சு அஞ்சாந்தேதி கவுன்சலிங் ஸ்டார்ட் ஆகும்போது பிஎஸ்ஜியில் அடிஷ்னலாக சிக்ஸ்டி சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் வரும் ஸோ செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுறவங்க அடிஷ்னலாக பிஎஸ்டியில் சிக்ஸ்டி சீட்ஸ் வரப்போகுது அதே மாதிரி என்ஆர்ஏ கோட்டாவில் பதினஞ்சு சீட்டு அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருபது சீட் ஸோ எல்லா கேட்டகிரிலேயும் தெர் வில் பி அடிஷ்னல் சீட்ஸ் ஃபார் ரவுண்ட் டூ ஃப்ரம் பிஎஸ்ஜி ஸ்ரீ முத்துக்குமரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முத்துக்குமரன் பற்றி இதில் எந்த நியூஸும் இல்லை ஸோ முத்துக்குமரன் இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா கவுன்சிலிங் முடிய போது இனிமேட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னொரு குட் நியூஸ் என்னவாக இருக்கலாம் இது ஒரு கெஸ் தான் பட் ஐ ஆம் நாட் ஷுர் பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கே கே நகர் சென்னை இதில் வந்து மூணு சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மற்ற எல்லா காலேஜ்லேயும் ஒவ்வொரு சீட்டு தான் இருக்குது ஆனால் இஎஸ்ஐயில் மட்டும் மூணு சீட் கொடுத்துருக்காங்க இது ஏன் எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம முதல்ல நம்ம எவ்வளோ சீட்டு ரிட்டர்ன் ஆனிச்சு இஎஸ்ஐலேருந்துன்னு பார்ப்போம் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் இது இதுதான் டோட்டல் சீட்ஸ் நமக்கு ரிட்டன் ஆனது நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு எம்பிபிஎஸ்சில் ரிட்டன் ஆயிருந்தது இதில் பர்டிகுலராக இஎஸ்ஐ சென்னையில் பார்க்கும்போது ஒம்பது சீட்டு தான் ரிட்டன் ஆகிருந்தது சரிங்களா ஒம்பது சீட்டு ரிட்டன் ஆகிருந்ததுன்னா ஒம்பது சீட்டுக்கு ஏழரை பர்சன்ட் போட்டிங்கன்னா லெஸ் தேன் ஒன் சீட் மேபி லைக் ஒரு சீட்டு தான் வரும் உங்களுக்கு ஸோ அந்த ஒரு சீட்டு தான் ஆக்சுவலாக அலாட் பண்ணியிருக்கணும் இஎஸ்ஐக்கு மேக்சிமம் பட் ஆனால் ஆக்சுவலாக அவங்க மூணு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க இது எப்படி பாசிபிளாகிச்சு ஒன்லி திங் இஸ் தே ஹவ் ஆடட் த அடிஷ்னல் சீட்ஸ் இஎஸ்ஐயில் இந்த வருஷம் இஎஸ்ஐ ஹாஸ் ஆல்ரெடி அப்டைன் பர்மிஷன் நூற்றி நூறு சீட்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி சீட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இஎஸ்ஐ ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கிட்டாங்க யார்கிட்டேருந்து கிட்ட இருந்து நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சி சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க ஸோ இதில் வந்து எயிட்டி ஒன் சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவில் அலாட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எயிட்டி ஒன் சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கணும் பட் தமிழ்நாடு டிஎம்இ வந்து அறுபத்தஞ்சி சீட்டு தான் அலாட் பண்ணாங்க அதாவது பதினாறு சீட்டு வந்து அலாட் பண்ணலை அந்த பதினாறு சீட்டு தனியாக இருந்தது ஸோ அந்த பதினாறு சீட்டு ப்ளஸ் ஆல் இண்டியா கோட்டலேருந்து திரும்பி வந்த ஒம்பது சீட்டு இது எல்லாம் சேர்த்து இந்த இருபத்தஞ்சி சீட்டுனால தான் அங்கே ஸ்டே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மூணு சீட்டு காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இது இன்னும் கன்ஃபார்ம்டாக எனக்கு நியூஸ் இல்லை பட் ஐ ஆம் ஷூர் தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் அடிஷ்னல் சீட்ஸ் அந்த பதினாறு சீட்டு ப்ளஸ் ஒம்பது ஸோ டோட்டலாக இருபத்தஞ்சி சீட்டு வந்து இஎஸ்ஐ சென்னையில் அவைலபிளாக இருக்கும் அதில் மூணு சீட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிட்டாலும் இருபத்தி ரெண்டு சீட்டு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் ஒன்லி ப்ராப்ளம் என்னன்னா இஎஸ்ஐ வந்து இந்த இருபத்தஞ்சி சீட்டு இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து பத்து பர்சன்ட் இடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு இப்போ தெரில தே கோயிங் டு ப்ரொவைட் இடபிள்யூஎஸ் சீட்ஸ் ஒன்லி இன் இஎஸ்ஐ காலேஜ் இல்லை ஆஸ் அ பாலிசி மேட்டர் அந்த இஎஸ்ஐ யும் வந்து இடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அந்த இடபிள்யூஎஸ் சீட்ஸையும் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு கொண்டு வந்துருவாங்களான்றது எனக்கு தெரியல அது நாளைக்கு சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தா தெரியும் பட் மோஸ்ட் லைக்லி எனக்கு தெரிஞ்சு பதினாறு ப்ளஸ் ஒம்போது இருபத்தஞ்சி சீட்டும் வந்து நார்மலாக இவங்க அந்த அறுபத்தொம்போது பர்சன்ட் ரிசர்வேஷன் படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனிவே அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நாளைக்கு வந்து நமக்கு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிரும் பட் சர்டன்லி த குட் நியூஸ் கன்ஃபார்ம்டு நியூஸ் இஸ் பிஎஸ்ஜியில் நூறு சீட்டு ஆட் ஆயிருக்கு ஸோ இந்த அறுபது சீட் வந்து நாளைக்கு கன்ஃபார்ம்டாக நமக்கு இருக்கும் ஸோ தட்ஸ் த நியூஸ் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ மை பெஸ்ட் விஷஸ் நாளைக்கு கவுன்சிலிங் போகிற எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை டேக் கேர்